தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் இணைந்து நடத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும், சம்மேளனத்தின் இணைக்கப்பட்ட அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போதுள்ள திரைப்பட துறையில் நிறைவேற பல்வேறு பிரச்சனைகள், அது தனிப்பட்டவர்கள் இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவருக்கு மகள்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இந்த ஒரு கடமையை செய்ய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கமும் முன்வந்துள்ளோம். தமிழ் திரைப்பட துறையின் சார்பில் இந்த கோரிக்கையை நாங்கள் அரசு வைக்க இருக்கின்றோம். அந்த கோரிக்கையின் விவரங்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் திரு விக்ரம் அவர்கள் தற்போது அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே ஒரு அடையாளம். நாம் கர்ணனையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் வ.உ. சிதம்பரனார் அவர்களையும் நடிகர் திலகம் நடித்த படங்களின் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டோம். தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு பெருமை சேர்த்த நடிகர் திலகம் அவர்களின் விண்கல சிலை சென்னை பீச் ரோடிலிருந்து அகற்றப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எங்கள் கோரிக்கையாக, தமிழ் திரைப்படத்துறையின் கோரிக்கையாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற விண்ணப்பம் யாதெனில், தயவுசெய்து சென்னை அந்த பீச் ரோட்டில் அந்த கடற்கரை சாலையில் எங்கோ ஒரு இடத்தில், கடற்கரை சாலையில் எண்ணற்ற சிலைகள் இருக்கின்றன, உழைப்பாளர் சிலையை தொடங்கி எண்ணற்ற சிலைகள் இருக்கின்றன, அந்த சிலைகளுக்கு நடுவிலே நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கும் ஒரு விண்கல சிலையை அமைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. தயவுசெய்து அரசு எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று உடனே ஆவணம் செய்யுமாறு நாங்கள் பணியுடன் வேண்டிக்கொள்வோம். நன்றி. நடிகர் திலகம் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றுதான் கடற்கரையில் இந்த சிலை நிறுவப்பட்டது. ஆனால் அவருக்கு தெரியாது நமக்கு கடற்கரையில் சிலை வைப்பாங்கங்க, அவர் கேட்கல. ஆனால் அதை வச்சு அது வைத்த நாள்லேருந்து வைக்கிற நாள்லேருந்தே பிரச்சனை. வழக்கு போடப்பட்டது வந்து காந்தி சிலையை முதுகை காட்டி கொண்டு இந்த சிலையை அவமதித்திருக்கிறவங்க தான் ஒரு அடிப்படை கேள்வி. காந்தி சிலைக்கு முதுகை காட்டிட்டு இருந்தா சிலையை இப்படி திருப்பி வச்சுட்டா முடிஞ்சு வச்சுட்டு வச்சேன். அதை செய்யறதுக்கு பதிலாக ஆனால் வழக்கு காந்தி சிலையை அவமதித்து கொண்டிருக்குது அப்படின்னு தான் தொடுக்கப்பட்டது. ஆனால் தீர்ப்பு அங்கே விபத்துகள் நிகழ்ந்தது, அதனால அது எழுந்தேன்னு வந்துருச்சு. நாளங்களும் எத்தனையோ விபத்துகள் நடக்குது, அதுக்கு சிவாஜி சிலை காரணம் இல்லை. அந்த சிலை கிட்ட எத்தனை விபத்து நடந்திருக்குன்னா யாருக்கிட்டே புரிய வரும் இல்லை. திட்டமிட்டு அதை அவமதிச்சு அந்த இடத்துலருந்து எடுத்துடணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு அது இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளவு பிடிவாதமாக அந்த சிலையை அங்கிருந்து எடுக்கக்கூடாதுன்னு நிற்கிறோம். அதே சாலையில் நீட்டுக்கு போனால் அங்கே மன்றோ சிலை இருக்குது, அது போக்குவரத்துக்கு இடையூறாங்கன்னா இருக்குது. நடுச்சாலையில் வேறு யாருக்குமே சிலை இல்லையானா இருக்குது, எண்ணற்ற பேருக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குற அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, ஒரு மதிப்புமிக்க ஒரு 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 கலைஞருக்கு, ஒரு தமிழருக்கு கடற்கரையில் சிலை அணிக்க கூட உரிமை இல்லையாங்கிறதா நமக்கு எழுதுகிற ஒரு கேள்வி. எண்ணற்ற பேருக்கு சிலை இருக்குது. இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத காலங்கள் போக்கு இருக்குது, ஜீவி போக்கு இருக்குது, எண்ணற்ற பேருக்கு அதே கடற்கரையில் சிலை இருக்குது. அவர் பெருந்தலைவர் காமராஜரை பெரிதும் நேசித்து அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருக்கு சீடராக இருந்து வாழ்ந்தது. ஆனால் காந்தியடிகளை மிகவும் நேசித்த ஒரு இந்திய தேச பக்தர். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கடற்கரையில் இந்த ஓரத்தில் ஒரு சிலையை அவருக்கு வைப்பது என்பது அந்த மாபெரும் இளைஞருக்கு நாம் செய்கிற மரியாதையாக இருக்கும். இதில் அரசுக்கு வந்து இதில் எந்த சிக்கலும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை. இந்த சிலையை எடுத்து நாங்கள் மண்டபத்தில் வைக்கிறோம்னா வைங்க, அங்கே வேற ஒரு சிலையை வைங்க. இந்த இடத்துல அங்கிருந்து எடுத்த சிலையை அதே கடற்கரையில் வைக்கிறது தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையாக இருக்குது. சிவாஜிக்கு ஒரு பெருமையும் இல்லைங்க, இது சிவாஜிக்கு பெருமை இல்லை. சிவாஜிக்கு ஏற்பட்ட அவமானமாக நாங்கள் இதை பார்க்கல. இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான அவமானம், உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்குமான அவமானம். ஒரு கேள்வி அடிப்படை கேள்வி தானே, சிலை அணிக்க கூட எங்கள் மண்ணில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பேதான் இல்லையா? அதே கடற்கரையில், உலக புகழ்பெற்ற கடற்கரையில் எம்ஜிஆருக்கு சமாதி இருக்குது, அண்ணாவுக்கு சமாதி இருக்குது, ஜெயலலிதாவுக்கு சமாதி இருக்குது. அப்போ சிவாஜிக்கு சிலை அணிக்கிற தகுதியாக உரிமையே இல்லாமல் போயிட்டதாங்கிறத நம்ம கேள்வி. அதனால் அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை, அன்பான வேண்டுகோள்,
தயவு செய்து அந்த மதிப்புமிக்க கலைஞரை அவமதிக்காம அதே சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சிருங்க. நீங்கள் மண்டபத்தில் ஒரு சிலை இருக்கு, அண்ணாவுக்கு சமாதிக்க அங்கே ஒரு சிலை இருக்கு, ஆனால் நாடகத்தில் சிலை இருக்கு. எம்ஜிஆருக்கு சமாதிக்க அங்கே ஒரு சிலை இருக்கு, ஆனால் நாடகத்தில் சிலை இருக்கு. அதுபோல் நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுக்கு கடற்கரையில ஒரு சிலை இருக்கட்டும், நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கிற மண்டபத்துக்கிட்டேயும் ஒரு புதிதாக ஒரு சிலை இருக்கு. அது கூடுதலாக அவருக்கு பெருமை சேர்க்குமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அதை தான் நம்ம அந்த அரசுக்கு நம்ம சொல்ல நினைக்கிறோம். காந்தியை அவமதிக்கிறதுன்னு சொல்லி இந்த வழக்கு தொடர்ந்தவங்ககிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்னைக்கு மதுவுக்கு எதிராக இருந்த காந்தி, கொலை கொள்ளைக்கு எதிராக இருந்த, ஊழலஞ்சத்துக்கு எதிராக இருந்த, விலைமாதர்களுக்கு கொடுக்கப்படுற பணத்தில் காந்தி சிரித்து கொண்டே போகிறார். கொலை செய்ய கொடுக்குற பணத்தில், ஊழலஞ்சமாக வாங்குற பணத்தில், கருப்பு பணமாக பதிவு வைக்கிற பணத்தில் காந்தி சிரித்து கொண்டே இருக்கிறார். இதை விட இந்த நாடு இந்த தேசம் காந்தி அவமதிச்சிட முடியுமா கேள்வி எடுத்துனீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. அதை விட சிவாஜி கணேசன் முதுகு திருப்பிட்டு இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிலை எப்படி திருப்பி வச்சுட்டு அந்த இப்போ காந்தியை பார்த்து தந்துட்டு போறாரு, அவ்வளோதானே? இது ஒரு வழக்கா? ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன், கண்ணகி சிலையை அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்ததோ அதே காரணம் தான் சிவாஜி சிலையை அங்கிருந்து எடுக்கிறதுக்கு இருக்கு. அதனால தான் இவ்வளோ பிடிவாதமாக நம்ம இருக்கோம். இந்த இது வந்து சீமானுக்கும் செல்வமணிக்கும் விக்ரமுக்கும் இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கான அவமதிப்பு இல்லை, ஒவ்வொருத்தருக்குமான அவமதிப்பு. இது யார்கிட்ட சொல்கிறது, யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியாத தவிப்பில் தான் எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னப்பா இதை கண்டுக்கிறாமல் விட்டீங்களப்பா, என்னப்பா ஒன்று பேசாமல் இருக்கீங்களாப்பாங்க கேட்குறாங்களே முடிய. அதுக்கு தான் இது வந்து இது நம்ம அரசுக்கு மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு அன்பான கோரிக்கையாக வைக்கிறோம். இதில் ஒரு சிரமம் இல்லை. நீங்களே ஒரு இடத்த பார்த்து கடற்கரையில் எத்தனையோ பேருக்கு இருக்கிற சிலையோட மதிப்புமிக்க அந்த ஒப்பற்ற திரைக்கலைஞருக்கு நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுடைய சிலை நிறுவ வேண்டும் என்று வேண்டும். இன்னைக்கு எங்களோட குரல் வந்து ஒரு திரையுலக குரலாக எடுத்துக்கப்படக்கூடாது, இது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல். அதே மாதிரி ஒரு நடிகருக்காக குரல் முன்னாடி நீங்கள் நினைக்கக்கூடாது, ஒரு சிறந்த தமிழுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். ஒரு வேறான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சிலையில் ஒரு சுண்டுகள் காண போச்சுன்னா உடனே அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஒரு பிரளயம் ஏற்படுது. இங்கே ஒரு சிலையே காணாமல் போச்சு, தமிழோட முழு சிலையே காணாமல் போச்சு. அப்போ நாங்கள் குரல் கொடுக்காம யார் குரல் கொடுக்காது? ஒரு வேதன் வெளிப்பாடு தான், ஒரு வேடுதலோட வெளிப்பாடு தான். மணிமண்டபம் கட்டுங்க சந்தோஷம் அவசியம், நான் நினைவிடத்துலேயோ மணிமண்டபத்துலேயோ வைக்கிற சிலை வந்து ஒரு அடையாளம் தான். ஒரு சிலை என்பது ஒரு சாதனையாளனுக்கு கொடுக்குற கௌரவம் என்பது பொது இடத்தில் வைக்கப்பட்ட சிலை தான் கௌரவமானது, அதுதான் சாதனை கொடுக்குற மரியாதை. அதை நான் கேட்கலாம், நீங்கள் நினைவிடத்தில் சிலை வைங்க. சீமத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு பீச்சில் டிராஃபிக் இளைஞர் சொன்னீங்க, அது இல்லாமல் ஓரளவு எத்தனை சிலை இருக்குது, அந்த சிலைக்கு நடுவில் நம்ம நடிகரம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும். தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்கலாம். மத்திய அரசு வந்து சிவாஜி கணேசன் வாழ்ந்தபோது அவருடைய திறமையோ நடிப்பாட்டிலையோ கௌரவப்படுத்தலை, தேசிய அளவில் அவருக்கு சரியான விருது வழங்கப்படவில்லை, அந்த வேலையும் அவருக்கு இருக்கு. இப்போ தமிழக அரசும் அந்த ஒரு இது ஒரு கரையை படி வச்சுடாது, தயவு செய்து தமிழக மக்களின் மொத்த சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நடிகத்துக்கு சிலை அமைகள் அமைகள் அமைகள். இந்த ஒரு இடத்துல ஜாதி மத பேதம் கிடையாது, மொழி பேதம் கிடையாது, தெலுங்கு என்ன தமிழ் என்ன ஹிந்தி என்ன எல்லாமே ஒரே இனம்தாங்க நம்ம சினிமா இனம். அப்படிப்பட்ட ஒரு இனத்துல இந்த மாதிரி ஒருத்தர் இனிமே இருக்கவும் முடியாதுன்னு நிரூபிக்காமிச்சது நம்ம நினைத்துக்கிறோம். அவருடைய சிலை காணாம போச்சுன்னு சொல்றாங்க, உண்மை சிலைகள் காணாம போறதுன்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில். அதனால இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் ஒருமித்த கருத்தா எல்லாரும் கேட்கறது, யார் வரல யார் வந்தாங்கிறது இல்லை, நமக்குள்ள வித்தியாசமே கிடையாது கேட்ட கேள்விக்கு. அதாவது என்னை கேட்டீங்கன்னா அவர் ஒரு திரையரங்கு உரிமையாளராக நான் கேட்கிறேன்னு சொல்லுவேன், நடிகராக கேட்கலாம்,
தயாரிப்பாளராக கேட்கலாம், அரசியல்வாதியாக கேட்கலாம், அவர் எதில் இல்லை. அவர் வந்து நடிக்கலைங்க, வாழ்ந்து காமிச்சிருக்கார். எனக்கு இல்லை ஞாபகம் இருக்கு, திருவிழாடங்கிற படம், அதில் அப்பா அவர் அப்படி எப்படி இருந்தாரோ யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படி இப்படித்தான் இருந்திருப்பா நம்ம மனசுல பதிய வச்சுட்டாரு. திருவற்றுவர் திருவற்றுவர் அது மட்டும் இல்லைங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துங்க, அவர் எப்படி இருந்தார் கட்டபொம்மன் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கட்டபொம்மன் எனக்கு மனசுல தோன்றது இப்படிதாங்க. அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வாழ்ந்து காமிச்சு நம்ம இதுல மனசுல ஏத்திட்டாரு. செலவழிக்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு மத்திய சர்க்கார நம்ம அணுகி, நம்ம தமிழக முதல்வர் மூலமாகவும் அணுகி, தன் நேரடியாகவும் அணுகி அவருக்கு பத்ம விபூஷன் பட்டத்தை வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக அந்த பட்டம் இல்லாதவர்கள் தான் கொடுப்பாங்க. அதனால இப்ப அது ஒன்றும் நம்ம டெலியாகல, இருக்கிற நிகழ்வு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பட்டங்களை கொடுத்துட்டு வராங்க. அதனால இவர் மாதிரி ஒருத்தர் இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் வரப்போறதில்லை. நம்முடைய சிறந்த பொக்கிஷம் அவர், அவருக்கு நம்ம என்ன மரியாதை செய்யறோமோ அது நமக்கு நாமே செய்து கொடுற மரியாதைன்னா நான் நினைக்கிறேன். அதனால ஒருமித்த கருத்தோட நமக்குள்ள யாருக்கும் எந்த விதமான மன வேறுபாடும் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல சிலையை அமைச்சே தீரணும். அதுக்கு நம்மால என்ன ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை அனைவருக்கும் தாழ்வு, ஒன்றுபட்டு இதை செய்தே தீர்வோம். கண்டிப்பா தமிழ் அரசு நமக்கு செய்யும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்து நடிகர் கழகத்தை இயக்கிய ஒரே இயக்குனர் நான் தான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரு கலை உலகத்தின் நடிப்பு உலகத்தின் மிகப்பெரிய மேதை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு சிவாஜி கணேசன் இந்த இந்தியாவிலேயே இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்க மாட்டார். அவருக்கு செலவிக்க கூடாது மெரினாவில் தேவையில்லாமல் ஏற்படுறான். கவர்மெண்ட்டும் போராட்டிச்சு எடுக்காம விட்டு பார்த்தாங்க. நீதிமன்றத்தோட முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த சிலையை எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் தெரிஞ்சுதான், கவர்மெண்ட் எடுக்கலன்னா அப்புறம் கவர்மெண்ட் மேலே குற்றம் சொல்லுவாங்க. நியாயமாக பார்த்தோம்னா அவருடைய சிலை எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் நிறுவனம், இல்லைன்னா கலைஞர் சிலைக்கு பக்கத்தில் நிறுவனம். ஆக மொத்தத்தில் என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்த விரும்புவதெல்லாம் அந்த மாபெரும் நடிப்பு மேதையினுடைய சிலை அனைவரது உள்ளத்திலும் நிறுவப்பட்டு விட்டது. அதை யாராலையும் வந்து அசைக்க முடியாது. நிச்சயமாக மெரினாவிலேயே அவருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று உங்கள் சார்பாக நமது தமிழக அரசையும் தமிழக முதல்வர் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதை நிறுவன வரையிலும் நம்ம எல்லா போராட்டங்களையும் நடத்தலாம். நம்ம எதற்கோ போராட்டம் நடத்திருக்கோம். ஒரு உன்னதமான கலைஞருடைய புகழுக்காக நம்ம அவர் எந்த, அதாவது தமிழக மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஊடுருவி சென்ற ஒரே ஒரு நடிகர் அவர் தான். எல்லா கதாபாத்திரங்களாகவும், இலக்கியம், புராணம், குடும்ப கதாபாத்திரம், அண்ணன், தம்பி, அப்பா, தாத்தா, எல்லா கேரக்டரையும் பண்ணி நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றி போன ஒரு கதாபாத்திரமா அவர் வந்து. சாதாரணவர் எப்படி மகாத்மா வந்து இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்து எல்லாருடைய மனங்கள் இதயங்களிலும் வீட்டிருக்கிறாரோ, அதுக்கடுத்து நடிப்புலகின் மகாத்மா நமது சிவாஜி அப்பா அவர்கள் தான். அவருடைய சிலை வந்து நிச்சயமாக மெரினாவிலேயே ஏதோ ஒரு இடத்துல, அதாவது இவங்க எந்த யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாத ஒரு இடத்துல மெரினாவிலேயே இருக்கணுன்றதை நான் வந்து மிக தலைமையோடு அரசுக்கு இந்த கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாஜி சார் ஐயா வந்து நடிகர் திரையத்தை திரைப்பட துறையோட பிரதிநிதியாக கருதுறதே தவறு. அவர் தமிழர்களோட பிரதிநிதியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது தமிழ்நாட்டுக்கு கருத்துக்கணும், தமிழர்களுக்கு கருத்துக்கணும். இது தமிழ் திரைப்படத்துறை, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக நம்ம அவருடைய குரல் எடுக்கணுமே தவிர அவர் தமிழோட அடையாளமாக தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இது போன்ற ஒரு கலைஞர் உலகத்தில் வேற எங்கேயா இருந்தால் அவன் உலக புகழ்பெற்று இருப்பான். உண்மையா இல்லையா? இது மாதிரி ஒரு கலைஞர் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த போரை அடையாம போனது காரணம் அவன் தமிழன், அதனால தான் அந்த போர் அடையல. சரி, குறைஞ்சபட்சம் அவன் தமிழ்நாட்டில் பிறக்காம மும்பையிலேயோ டெல்லியிலேயோ பிறந்திருந்தா இன்னைக்கு இந்திய அளவில் வந்து அவன் புகழ்பெற்றிருப்பார்.
பாரத ரத்னா எல்லாம் அது வந்து என்னென்ன பட்டம் இருக்கோ எல்லாம் அவர் கால்களும் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த புகழும் அந்த பெருமையும் அந்த விருதுகளும் அவருக்கு கிடைக்காம போனது காரணம் என்ன, அவர் தமிழன்றதால தான். இன்னைக்கு இவர் சிலைக்கு கடற்கரை அமையா போறது காரணம் என்ன, அங்க வந்து சாலை விபத்து நடக்கிறதாலயா சொல்லுங்க. நிச்சயமா இல்லை, அவர் தமிழங்கிறதால தான். தமிழங்கிறது இது நம்மளோட அடையாளம், இது தமிழ் சினிமாவோட அடையாளம் இல்லை. அவர் வந்து சாயா பேரும் சொன்னார், அப்பர் இப்படி இருந்தாரு, வீரபாடி இப்படி இருந்தாரு. தமிழுக்கு கடவுளையே காமிச்சவர் வந்து நம்ம சிவாஜி கிருஷ்ணன். சிவபெருமான் இப்படி இருப்பாரு, திருமாவை இப்படி இருப்பாருன்னு கடவுளையே காமிச்சவர் வந்து நடிகர் ரவன் தான். அதனால நம்மளோட வாழ்வே இல்லை, நம்மளோட அடையாளம் தமிழர்களோட அடையாளம். சீமான தம்பி சொன்ன மாதிரி வந்து அவருக்கு இதனால பெருமையோ இல்லையே, அவர் வைக்கிறதுல அவருக்கு என்ன இருக்கும், அவர் போன பிறகு அவருக்கு என்ன கிடைக்க போகுது, அவருக்கு என்ன பெருமை இருக்கு, வாழும்போது கிடைக்காது பெருமை, போன பிறகு சில வைக்கிறதா அவருக்கு என்ன இருக்க போகுது, அவருக்கு கிடையாது. ஆனா இது நம்மளோட அடையாளம், என் முகத்தை நான் எங்க வைக்கிறது யார் சொல்றது, எனக்கு என் முகத்தை இப்படி வச்சுக்காத, என் முகம் இப்படி இருக்கக்கூடாது சொல்றதுக்கு யாரு. அது போல தமிழர்களோட அடையாளம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான எதிர்ப்பு போராட்டமா தான் இது இருக்கு. அதனால நிச்சயமா நடிகர் நம் சிவாஜி கணேசன் ஐயாவோட சிலையை மெரினாவோட ஒரு இடத்துல வைக்கிறவங்க தான் தமிழர்களோட குரல். அந்த குரலை நாங்க வந்து தமிழ் திரைப்படத்துறை சார்பாக பிரதிபலிக்கிறோம். அது சார்பாக ஒரு வேண்டுகோள் கடிதத்தை தமிழக முதல்வருக்கு அனுப்புவோம். அந்த அறிக்கையை உங்களுக்கு வாசிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசு தமிழ்ச் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழனாக பிறந்து தமிழர்களாகிய நாம் பெற்ற பேர். இந்திய சினிமாவை முதன் முதலில் உலகத்தரத்துக்கு எடுத்துச் சென்ற நடிகர் இயக்குனர் ராஜ்கபூர் சிவாஜியின் முகலட்சணம் நடிப்பு கலைக்காகவே வடிவமைக்கப்பட்டது என்றார். இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் சிவாஜியின் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்றார். நடிப்பில் ஆளுநர் திலீப் குமார் நடிப்பில் சிவாஜிக்கு நிகர் கலையுலகில் எவரும் இல்லை என்று பாராட்டினார். அமெரிக்காவின் முன்னணி நடிகர் மார்லன் பிராண்டோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணம் படைத்தவர் என்று புகழாரம் சூட்டினார். நடிப்பு கலைக்கு உலகில் எந்த பகுதியில் களம் அமைத்தாலும் அந்த களத்தில் தன் நடிப்பு திறனால் பெரும் வெற்றி கண்டவர் நமது நடிகர் திலகம் அவர்கள். இப்படி கோடான கோடி தமிழர்களுக்கு தன் நடிப்பு திறமையால் பெருமையை தெரிவித்திருந்தவரை அடையாளம் கொண்டு அரங்கேற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பகுத்தறிவு தந்தை பெரியாரின் பாசையில் உருவான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் அரசியலை புகுத்தி 1967 ஆண்டு தமிழ்நாட்டின் ஆட்சியை புரட்டி போட்டவர். அவர் அந்த பெயர் கைப்பற்றிய அரியணை வேறு எவரையும் சிக்காமல் இதுவரும் ஆர்வமும் தயாரிப்பு பெற்றார். தமிழர்களுக்கும் தமிழர்களும் தமிழும் ஆட்சியில் ஏறி அமர தமிழ் திரைப்படமும் தமிழ் முன்னணி நிலைகளும் பெருமளவில் தங்கள் உழைப்பை பங்களிப்பாக கொடுத்திருக்கும் என்பதை நம்மை விட அண்ணாவின் தமிழர்களுக்கு தேர்தலில் வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தும் நம் தமிழ் மக்கள் நன்கு அறிவார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படங்களில் பேசிய தமிழ் உலக மக்களிடம் தமிழ் மொழியின் வளமையை எடுத்துச் சென்றது. தமிழர் வாழ்வியல் கருத்துக்களையும் தமிழர் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் எடுத்துக் காட்டியது. உரைநடை தமிழின் நவரச உணர்வுகளையும் பேசும் செந்தமிழின் இனிமையையும் மக்களின் செவிகளில் தேனாக ஊற்றியவர் திரு சிவாஜி கணேசன். தாய் தமிழின் அன்னையின் மூத்த மகனான அவர் மறையவில்லை. சாதனை புரிந்தவராக ஊடகங்களில் நம் தாய் தமிழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் வங்க கடற்கரை உலகம் தமிழ் தேர்தல் அவரது சிலையை தழுவியோடி அவரை பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது தமிழ் படைப்பாளர்களாக எங்கள் ஆவணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆவணம் கூட. எனவே நடிகர் திலகம் அவர்கள் நல்லுறவுச்சதை மெரினா கடற்கரை சாலையிலே நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் நிறுவிட வேண்டும் என்று அன்புடன் எங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இதையே உலக தமிழர் கோரிக்கையை கருதி நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கரம்பூட்டி வேண்டிக் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து தமிழ் திரைப்படத்துறையின் சார்பாக தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட சபை இயக்குநர் கடிதம் எடுப்போம். இதுதான் இந்த பிரஸ் மீட்டோட முக்கிய சாராம்சம்.